அவ்வியம் பேசேல் நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கங்கள். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் சிவாய நம. திருச்சிற்றம்பலம் சிவசக்தி ஜோதிட ஆலயம், ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம், நிறுவனர் டாக்டர் சிவ ஷா கணேசன் ஜோதிடர் பேசுகிறேன். நேயர்களே, 2019-2020 வருடத்திற்குண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். குரு பெயர்ச்சி பலன்கள். திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நிகழும் விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 18 5/11/2019 அன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை சுமார் 5:17 அளவில் குரு பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு நேர்கதியில் இடம்பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறு இடம்பெயர்ச்சி ஆவதால நடக்கும் பலன்களை பார்ப்போம். துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு குரு பெயர்ச்சியானது இதுவரை 2வது ராசியில இருந்து 3வது ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆயிருக்கிறாரு. 2019 ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 3வது இடத்துல இருக்கக்கூடிய குருனால சில நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க தாமதங்கள் ஆகலாம். இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மேஷத்தையும் பாக்கிஸ்தான் சொல்லக்கூடிய மிதனத்தையும் லாபஸ்தான் சொல்லக்கூடிய சிம்மத்தையும் பார்க்கிறது இது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கலாம். இருக்கக்கூடிய இடம் சிறப்பானதாக இல்லைனாலும் கூட அதனுடைய பார்வை செலுத்தக்கூடிய இடங்கள் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாங்க. ஆனால் 3வது ராசியிலிருந்து திசை நடத்துகிற குருவனால சகோதர உறவுகளில் சிறு சிறு சங்கடங்கள் உங்களுக்கு வரலாங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்காதுன்னே சொல்லலாங்க. அப்போது இந்த கிரக நிலை அடிப்படையில் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த பொதுவாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, 60% நல்ல ஒரு பலனை குரு பகவான் கொடுப்பார். தொழிலில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுங்க. பெண்களால் கணவனுக்கும் கணவனால் பெண்களுக்கும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைஞர்களுக்கு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில முதிர் கண்ணின்னு சொல்லக்கூடிய தாமதமான, அதாவது வயது கூடுதலான பெண்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. நல்ல கிரக அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக இந்த வருடங்கள் பார்க்க முடியும். சரி, தனியார் மற்றும் அரசு பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு பணிச்சுமை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது 3வது இடத்தில் இருக்கக்கூடிய குருனால சில மன தைரியத்தை நீங்கள் இழந்துருவீங்க. அதாவது நல்ல ஒரு திடமான ஒரு நம்பிக்கை உடைய நீங்கள் கொஞ்சம் தளர்ந்த நிலையில தான் இருக்கிறதுக்கு முடியுங்க. ஆனாலும் கூட லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செலுத்துறதுனால பண வரவுகளுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆனால் கூட தேவையற்ற குழப்பங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஆனால் வெளியூர் பயணங்கள் ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு பலனை இது கொடுக்கும்னு சொல்லலாம்ங்க. நல்ல ஒரு மாற்றங்கள் யோகத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையான ஒரு நாள்னு சொல்ல முடியும். சக ஊழியர்களால் ஒரு பாராட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்க. புதிய ஒரு புதிய பரிணாமங்கள் அல்லது புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மன உளைச்சல் அல்லது மனச்சங்கடங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த துலா ராசிக்காரங்க சொத்துக்கள் வாங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா தேவையற்ற பண விரயத்தை நீங்கள் தடுக்க முடியுங்க.
நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். வியாபாரம் சார்ந்து இருப்பவர்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த 2019 சரிங்க 2020 சரி, குருவினுடைய பயிற்சி அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இல்லாதனால தேவையற்ற குழப்பங்கள் பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வியாபாரம் கொஞ்சம் தேக்க நிலைகளும் மந்த நிலைகளும் இருக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கூடுமான வரைக்கும் புதிய முயற்சிகளை தவிர்த்துருங்க. அறிமுகம் இல்லாத நண்பர்களால் ஏற்படக்கூடிய வியாபாரத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், எந்த விதமான ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகள் உங்களுக்கு ஏற்படலாம்ங்க. தான் உற்பத்தி பண்ணி வச்சிருந்த பொருட்கள் வந்து விற்பனை ஆகாமல் ஒரு தேக்க நிலை ஒரு மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில தொழில் சார்ந்த நிறுவனம் நடத்துபவர்களுக்கு சுய சொத்துக்களோ அல்லது பூர்வீக சொத்துக்களும் விரயமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்க. ஒரு பொருள் விரயமாச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு இணையாக இன்னொரு சொத்தை நீங்கள் வாங்கிடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஜனவரிக்கு பிறகு, அதாவது 2020 ஜனவரிக்கு பிறகு தேக்க நிலை இருந்த தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம்ங்க. கண்டிப்பாக புதிய முயற்சிகளும் புதிய மாற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. 2020 வெற்றி கிடைக்கும், 2019 உங்கள் முயற்சி மட்டுமே தான் இருக்க முடியும். மனம் தளராமல் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி பக்கத்தில் தாங்க இருக்குது. கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம்ங்க. அனுபவ பாடம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு உங்களுடைய துறையை ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை இந்த கண்டிப்பாக இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கிடைக்கும்ங்க. புதிய புதிய நண்பர்கள் சேர்க்கவங்களுக்கு கிடைக்குங்க. அதனால் அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி கிடைக்குங்க. கூடுமான வரைக்கும் தன்னுடைய மனைவியினுடைய உறவினர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தன்னை விட வயது மூத்த நண்பர்களால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம்ங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ உன்னிய ஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால முன்னோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால சில உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதை இன்னும் குறிப்பாக சொல்ல போதுன்னா உங்களுடைய கற்பனை வளம் அதிகமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே திரைப்படத்தில் கொண்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி 100% கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டோன்னு சொன்னாக்கா சின்ன சின்ன மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய கணவனால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நல்ல நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தன்னுடைய தாய் வழி உறவுகளால் சொத்துக்களோ அல்லது உதவிகளோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை மாற்றங்களே கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய 11வது ராசியை குரு பார்வை செலுத்துறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய வேலையில் ஒரு முழு கவனம் செலுத்தி வேலையை செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி அபரிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு பகுதி அதிகமாகவே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அவ்வப்போது மன உளைச்சலும் மனச்சங்கடங்கள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. நீங்கள் கல்வி பயிலக்கூடிய வேலையை மட்டும் தொடர்ந்து பாருங்கள், வேறு பணிகளுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம். இதில் குறிப்பாக கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. கேம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய கல்லூரி இன்டர்வியூவில் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி வளர்ச்சிக்கு அதிகமாக ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடங்களாக இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான், அவ அற்புதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்க.
தன்னுடைய சக நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் கூட்டாக செய்யக்கூடிய தொழிலையுமே ஒரு வளர்ச்சியை காண்பீங்க. மக்களிடையே ஒரு செல்வம், ஒரு செல்வாக்கு, ஒரு அந்தஸ்து, தனி கௌரவம் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் இருக்கக்கூடிய அரசியலோ அல்லது அரசு சார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு கூடுதல் பதவி உங்களுக்கு கிடைக்கலாம்ங்க. ஒரு சிலருக்கு ஒரு கிராம நிர்வாக பதவிகளோ அல்லது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு கௌரவ பதவின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் பதவி கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம்னு சொல்கிறதுல மாற்றம் கிடையாது. விவசாயிகளுக்கு நல்ல நேரம்தாங்க, எந்த பாதிப்பும் வராதுங்க. இடைப்பயிர்களை வந்து கூட சேர்த்து விவசாயம் பண்ணுங்க, நல்ல ஒரு மகசூலை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். பணப்பயிர்னு சொல்லக்கூடிய பயிர்கள் விதை விதைப்பவர்களுக்கு இந்த வருஷம் யோகத்தை கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி துலா ராசிக்காரங்களுக்கு நல்லதொரு பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இருப்பினும் கூட இந்த ராசிக்காரங்க லக்ஷ்மி நரசிம்மனை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷங்கள் உங்களுக்கு யோகமானதாகவே இருக்கும் என்பதில் மாற்றம் இல்லைங்க. நன்றி, வணக்கம். நாளைய பலன்களை தெரிந்து கொள்ள இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அவ்வியம் பேசியல் சேனலை. பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும்.